ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து 18, அதனால் வந்து நான் சும்மா சிம்பிளாக தான் நான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, பெரியவங்க யூடியூப் பார்த்து நான் பெரியவங்க ஒருத்தவங்க வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து தான் நான் அவங்கள பார்த்து அந்த வீடியோ பார்த்து பார்த்து நான் பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்க சாமியை பற்றினா சொல்லிகிட்டு இருந்தாங்க யூடியூபில். அந்த சேனல் பார்த்து தான் நான் வந்து இந்த அவங்க சொன்னதெல்லாம் பூரா நான் வந்து இந்த பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக விநாயகர் வந்து ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பழம்லாம் உடைச்சி, அப்புறம் வந்து அரிசிக்கு மேலே வந்து அன்னபூர்ணிமா வச்சுருக்கேன். அப்புறம் பருப்பு, இந்த மாதிரி நம்ம சமையல் இருக்கிற எல்லா பொருளும் வச்சு, நம்ம காசு வச்சு, அப்புறம் வந்து ஒரு சர்க்கரை உப்பு வச்சிடணும், கண்டிப்பாக வைக்கணும், சாம்பிராணி வச்சு வச்சு. அப்புறம் பாருங்கள், ஒரு பாயாசம் வச்சேன் சாமிக்கு. அப்புறம் பாருங்கள், இந்த கங்கை அம்மா, கங்கை அம்மான், அதாவது நம்ம முக்கியமாக வந்து இன்றைக்கி நீருக்கும் தண்ணீருக்கும் தான் வந்து நீர், அதாவது தண்ணீருக்கு வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் 18. அதனால தான் இந்த செம்பிலை வந்து வெள்ளி செம்பிலை மஞ்சள் குங்குமம் வச்சு, இதில் வந்து பூவு எல்லாம் வந்து காசு இதெல்லாம் போட்டு, மஞ்சள் போட்டு, அதெல்லாம் புஷ்பெல்லாம் போட்டு நம்ம அழகாக வைக்கணும். அப்போ வைக்கும் போது நல்லாயிருக்கும். நான் அடுத்து உங்களுக்கு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஹாய், இங்கே பாருங்கள், சின்ன பொம்மைக்கு வந்து நான் ராதை மாதிரி நான் போட்டிருக்கேன். அப்போ வந்து நான் வரலட்சுமி நோம்பப்போ நான் வந்து லக்ஷ்மி அம்மா மாதிரி நான் போட்டேன். நான் ஒரு இது மாதிரி அலங்காரம் இங்கே பாருங்க. நானே வந்து இந்த என்னோடய ஷால் ஒன்று இருந்தது, அந்த சேனை மாதிரி கட்டி, சாரீ மாதிரி அந்த பொம்மை கட்டி வச்சு இங்கே பாருங்கள் அழகாக. இதுக்கு தகுந்தப்பிலே வளையல் எனக்கு என்கிட்ட இருந்தது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த வளையல் வந்து என்கிட்ட ரொம்ப வருஷமாக இருந்தது. எதில் யாருக்கு கொடுக்கறது யாருக்கு கொடுக்கறது எனக்கு ரொம்ப வருஷமாக, குட்டி வளையலாக இருக்குது, எந்த குழந்தை கையிலையும் போகவே மாட்டேங்குது. நானும் பார்த்துட்டேன், சரி அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பார்த்தனா டால்க்கு தான் ரொம்ப வந்து பொருத்தமாக இருந்தது, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் வளையல். கைக்கு நான் 2 டெக்ஸ்லாம் போட்டு கொடுத்தேன், அழகாக ஐப்ரோ, மை, லிப்ஸ்டிக்கு. ஆக்சுவலாக இந்த டால் வந்து எங்கள் ஹஸ்பண்டோட பாட்டி வந்து கொடுத்தாங்க, சின்ன வயசில் இருக்கும்போது கொடுத்தாங்க. அது ஞாபகமாக நானும் எங்கள் ஹஸ்பண்டும் இதை நான் வச்சுட்டுருக்குறோம். இது வந்து யாருக்கும் வந்து கிஃப்டாகவும் கொடுக்க மாட்டோம், அதாவது பாட்டியோட எங்கள் வீட்டுக்கார வந்து பாட்டி கொடுத்தாங்க, அவங்க தான் அவங்களோட ஞாபகமாகவே இந்த டால் வச்சுருக்கோம் நாங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து இன்றைக்கி நான் எதுக்கு நான் வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன்னா, இன்றைக்கி 18, அதனால் வந்து நான் இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். இப்போ என்னென்னா, 18 அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. 18 இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து எனக்கு யூடியூப்பில் வந்து நான் பெரியவங்க வந்து பேசிகிட்ருக்கும் போது நான் கேட்டேன், அவங்க படி தான் இப்போ நான் பேசுகிறேன். ஏன்னா அந்த அளவுக்குலாம் நான் ரொம்ப டேலண்டெலாம் கிடையாது. இந்த கடவுளோட இது பேசுறது, கடவுளோட அந்த காலத்து கதைனா வந்து எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு டேலண்ட் கிடையாது. ஆனால் வந்து பெரிய பெரிய சாமி கும்பிட்றவங்களாம் வந்து யூடியூப்ல ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ரொம்ப அலங்காரமாக என்ன அழகாக சாமி கும்பிட்றாங்க. அப்பா பார்க்கும் போதே எனக்கே பக்தி வந்துடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து சாமி கும்பிட்றாங்க, அந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு வந்து எல்லாம் பலகாரம் அப்படி சாமிக்கு வைக்கிறாங்க. 12 விதமாக 24 விதமாக வைக்கிறாங்க. அதனால் பிராமிஸாக என்னால் முடியவே முடியாது. அதனால் வந்து இப்படி எப்படின்னா வந்து ஒரு ஒரு விளக்குக்கும் ஒரு ஒரு பூ போட்டு என்ன அழகழகாக வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து எனக்கும் வந்து ஒரு சில டைம் வந்து சாமி இதை எடுக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கும். அதனால் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா, இன்னைக்கு 18 சொல்லிட்டு நான் சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு மாவு கோலம் போட்டுட்டு
அப்புறம் வந்து அவங்க அதுவும் நான் அது வந்து யாரும் எனக்கு சொல்லியும் கொடுக்கல, இந்த மாதிரி ஆடி 18க்கு வந்து இந்த மாதிரி பண்ணு இந்த மாதிரி செய் அப்படின்னு சொல்லி யாரும் எனக்கு சொல்லி கொடுக்க, யாருமே எனக்கு சொல்லியும் கொடுக்கல. நானே தான் பண்ணேன், நானே பண்ணேன்னா இந்த பெரிய பெரிய யூடியூப்ல வந்து சாமி இதெல்லாம் நான் பார்க்குறேன், தெலுங்கு யூடியூப்பும் நான் பார்க்குறேன். தெலுங்கு யூடியூப்ல வந்து ரொம்ப சாமி ரொம்ப அப்படி ஒரு சாமி கும்பிட்றாங்க தெலுங்கு. அதாவது நாங்களும் வந்து வைஷ்ணவ தெலுங்கு தான், அதனால் வந்து தெலுங்கில் வந்து நான் யூடியூப் நான் பார்க்குறேன். அப்போ வந்து இந்த மாதிரிலாம் அவங்க அவங்க வந்து வீடியோவில் போட்டிருந்தாங்க. சரி இந்த மாதிரி நம்ம கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு தான் வந்து ட்ரை பண்ணேன். அந்த மாதிரி நான் எப்போவுமே ஆடி 18க்கு சிம்பிளாக தான் தண்ணி வைக்க சொல்லுவாங்க. அதோட நான் வந்து அதாவது ஆடி 18ங்கிறது நீர், அதாவது தண்ணீர், அந்த தண்ணீருக்கு தான் ரொம்ப வந்து முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிறாங்க. அகத்தியரை வந்து நல்லா கும்பிடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதான் அகத்தியர் தான் அவங்க தான் அவங்க தான் வந்து நீர் வந்து தள்ளி அந்த அந்த குண்டலத்தை வந்து கீழே தள்ளி விடும் போது அந்த நீர் வந்து ரொம்ப பெருகி வரும்போது அந்த அகத்தியரை வந்து நம்ம சாமி கும்பிடணும் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு அகத்தியரை கும்பிடணும் அப்படிங்கிறாங்க. அதனால் வந்து தண்ணீர் வந்து ரொம்ப அதுக்கு தான் ஆடி பெருக்குங்கிறாங்க. ஆடி பெருக்குங்கிறது எல்லாமே வந்து எல்லாம் வந்து வைக்கணும். என்னென்னா ஒரு தண்ணியில் வந்து மஞ்சள் தண்ணி போட்டு நம்ம இருக்கிற ஒரு ஏதோ நம்ம கையில் என்ன போட்டிருக்கிறோமோ வெள்ளியோ தங்கமோ என்ன இருந்தாலும் அதுக்குள்ளே ஒன்று போடணும், புஷ்பம் போடணும். அப்புறம் என்ன பூவும் இருக்கும், சில பேர் வந்து விநாயகத்தோட பூவும் போடுங்கிறாங்க, அதெல்லாம் கிடைக்கவே இல்லை. ஆக்சுவலாக வந்து அந்த இன்றைக்கி வந்து எதுவுமே வந்து பூ கிடைக்கவே இல்லை, கொஞ்சம் ரெண்டு மூணு பூ இருந்தது அதை தான் நான் போட்டேன். அப்புறம் போட்டவன அப்புறம் பொங்கல் பாயாசம் அந்த மாதிரிலாம் வந்து நல்லா கும்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன், நீங்கள் பாருங்கள். அடுத்தது வந்து அந்த வீடியோ எடுத்திருக்கேன், நான் கும்பிட வந்து அந்த வீடியோ எடுத்திருக்கேன், நீங்கள் நிச்சயமாக பாருங்கள். அது வந்து ரொம்ப நல்லது. வருஷம் வருஷம் வந்து நீங்கள் கும்பிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் பெருங்கு. அதாவது ஆடி பெருக்கில் தான் வந்து குளத்திலேயோ அந்த ஆற்றுலேயோ போய் சாமி கும்பிடுவாங்க. அந்த தண்ணியில் தான் நம்ம சாமி கும்பிடுவாங்க. அங்கே வந்து குடும்பமே போவாங்க. அப்போந்தான் வந்து எல்லாருமே குடும்ப குடும்பமாக போவாங்க. அதுதான் வந்து ஒரு சாஸ்திரம் சொல்லுவாங்க. அதாவது மாமியார் மருமகள் அப்புறம் வந்து பொண்ணு அவங்களோட பொண்ணுங்க அப்புறம் அதாவது அவங்களோட பொண்ணு அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே. இப்போ ஃபேமிலினா எப்படி, அம்மா அப்பா குழந்தைங்க அதே மாதிரி அவங்களுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க, மாமனார் மாமியார், அதுக்கு பின்னாடி அம்மா அப்பா பிரதர் சிஸ்டர் எல்லாருமே வந்து எல்லாம் ஒற்றுமையாக தான் போய் அது சாமி கும்பிடுங்கிறாங்க. ஏன்னா அதுதான் பலன்கிறாங்க. இப்போ ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தரை போகிறது வந்து பலன் இல்லைன்னு சொல்லுவாங்க. வந்து எல்லா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே போகணும், யாராவது இருக்காங்களோ அவங்கள எல்லாம். அதாவது திடீர்னு வந்து போக பெண்களுக்கு வந்து போக முடியாமல் ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நம்ம வீட்லேயே சாமி கும்பிடுக்கலாம். ஆனால் நல்லா இருக்கும் போதே வந்து எல்லாரும் வந்து ஃபேமிலியோட தான் வந்து போய் கூட்டிகிட்டு போகணும். பெரியவங்க தான் அவங்க வந்து வந்து கூட்டிகிட்டு போகணும் குழந்தைங்களை பெண்களை. அதே மாதிரி கல்யாணம் ஆனவங்க இப்போ புதுசாக கல்யாணம் ஆனவங்க வந்து நிச்சயமாக போகணும்பாங்க. வந்து புது தாலி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. போட்டு அந்த அந்த புதுசு புதுசாக வந்து அப்போ தான் போடுவாங்க. முதலே வாங்கிக்குவாங்க, ஏதோ புதுசாக ஏதோ ஒன்று வாங்கிக்குவாங்க. தாலியில் இது போடணும், உள்ளார போடுவாங்களே அந்த லக்ஷ்மி இந்த கிருஷ்ணர் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அந்த மாதிரி போடும் போது புதுசாக ஒன்று வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அதுக்குள்ளே போட்டு நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனால் தான் ஒரு பலன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தரை போய் பலனே கிடையாது. இப்போ வந்து வீட்டில் நீ மட்டும் இருமா நான் போயிட்டு வந்துடுறேன், தம்பி நீ மட்டும் இரு நான் போயிட்டு வந்துடுறேன், தங்கச்சி நீ மட்டும் அது வந்து பலனே கிடையாது. எல்லாரும் வீட்டில் யாராக இருக்காங்களோ அவங்க கூட கூட்டிகிட்டு போனால் தான் அது முழு பலன்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து நான் பெரியவங்க கிட்ட இருந்து தான் நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். எனக்கு யார் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தது இல்லை, அவங்கள பார்த்து தான் இப்போ நான் வந்து வீடியோ எடுத்துட்ருக்கேன். ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா ஏதாவது எனக்கு தெரியாதது வந்து எனக்கு தெரியலன்னா நீங்கள் ஏதாவது எனக்கு கால் பண்ணி எனக்கு நான் எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி சாமி இதெல்லாம் நானும் வீடியோ போடுறேன். அடுத்தது பாருங்கள், இது பாருங்கள் எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்தது. எங்கள் மாமியார் வந்து வாங்கி கொடுத்தாங்க, இந்த சேலை வந்து வாங்கி கொடுத்தாங்க. லக்ஷ்மி வரலட்சுமி வரலட்சுமி விரதம் வந்ததில் அப்போ வந்து இது இந்த சேலை வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. கலர் நல்லாயிருக்கு.
பாருங்க சூப்பர் கலர் நல்ல கலரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர் இது வந்து இங்க பாருங்க இதுதான் வந்து ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் நினைக்கிறேன் हाँ इधर ब्लाउस है मेरे के पारे इधर तो ब्लाउस सुपर आ रहा है इधर मारी इधर कलर हो नल्ला सुपर आ रखो इधर कलर ने क्रम्बो पुड़ी चुके रुम्बो इधर कलर वंदी ने क्रम्बो पुड़ी को इधर कलर ने अलावा तो वंदी इधर कलर वंदी ने क्रम्बो पुड़च्चा कलर है अदनाले वंदी ने क्रम्बो पुड़च्च पास कुड़ता वने ने क्रम्बो संतोषमा आए चे इधर कलर ने क्रम्बो पुड़ी को अपड़ी ने एपम में वंदी आउंगे कुड़ता ना நம்ம நல்லா இருப்போம் மேனும் மேனும் நல்லா இருப்பாங்க அவங்க வந்து அவங்க அவங்களும் நல்லா இருப்பாங்க நம்மளும் நல்லா இருப்போம் அப்படி வந்து கொடுத்தாங்க வருஷம் வருஷம் வந்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே நீங்கள் உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் வந்து ஆடி பெருக்கப்போ நீங்கள் நல்லா சாமி கும்பிட்டுட்டு நல்லா நல்லபடியாக இருக்கணும் நல்லா மேலும் மேலும் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாமியை வேண்டிட்டு நல்லா தீபாரதம் போட்டு நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க தேங்க்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ